ஹேலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? நம்ம பார்க்க போறது ஒரு லேடி. சோசியல் சர்வீஸ்ல முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான லேடியை பத்தி நம்ம பார்க்க போறோம். யார் அந்த லேடி, அவங்க ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு, அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பெருமையாச்சு. அதாவது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1909 வருஷம் தமிழ்நாட்டை சேர்ந்த உதகை மண்டலம், அதாவது இப்போ இருக்கிற ஊட்டியில் ரஷ்டம் பட்டேல் அண்ட் ஆலம்மை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகுது. அந்த பொண்ணோட பேர் மேரி. அந்த பொண்ணு எங்கே பிறகுதுன்னா பார்சி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, அதாவது பிரிட்டிஷோட டைமில் எல்லாம் கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக வாழ்ந்தாங்கல்ல. ஸோ பார்சி அப்படின்னு 300 பேர் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இந்த பொண்ணு பிறக்குது. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே சோசியல் சர்வீஸில் ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணும் சோசியல் சர்வீஸில் ரொம்ப இன்வால்வாக சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இந்த பொண்ணோட 18வது வயசில் கல்யாணம் ஆகுது. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? நோஹி கிளப்வாலா அப்படின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளப்வாலா அவங்களோட சர்நேம் வந்து இவங்க பேர் கூட சேர்ந்து மேரி கிளப்வாலா அப்படின்னு ஆயிடுது. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்தை ஒரு பையன் பிறக்கிறான். அதாவது நோஹி கிளப்வாலாக்கும் மேரி கிளப்வாலாக்கும் 1930 ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பேர் குஷ்ரோ. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, நல்ல லைஃப், ஹாப்பியான லைஃபாக போயிட்டுருக்கு. ஒரு 5 வருஷத்தில் இன்னொரு முக்கியமான சோகம் காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மேரி கிளப்வாலாவோட ஹஸ்பண்ட் நோஹி கிளப்வாலா ஒரு உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு இல்னஸ்னால இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இவங்க சொந்தவன்னு யாருமே இல்லைல்ல. இவங்க இவங்களோட பையன் அந்த குஷ்ரோ, இவங்க ரெண்டு பேர் தான். இவங்களோட சொத்து, இவங்க என்னென்ன சேர்த்து வச்சாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டு சோசியல் சர்வீஸ்க்குள்ளே இவங்களே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டிவோட்டி மாதிரி சேவை தான் இனிமேல் நான் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கிடுறாங்க. இதே மாதிரி ஆர்மி ஃபீல்டில் மேஜர் சந்திரகாந்த் கே ஜாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ஒருத்தர் இருக்கார் ஆர்மியில், அவரும் இதே மாதிரி சோசியல் சர்வீஸ்க்குள்ளே அவரோட சொத்து எல்லாத்தையும் இறக்கிட்டு அவரும் இன்வால்வ் ஆகிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த மேரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வருது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க பேர் என்ன ஆகுதுன்னா மேரி கிளப்வாலா ஜாதவ் அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. இவங்க 1935 சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாங்களா. இந்த சோசியல் சர்வீஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. 1941 இதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குது. என்ன பேர்னா மெம்பர் ஆஃப் ஆர்டர் டு பிரிட்டிஷ் எம்பையர், MBE அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குது. ஸோ அந்த டைட்டிலுக்கு அப்புறம் இவங்க பேர் எப்படி ஆச்சுன்னா மேரி கிளப்வாலா ஜாதவ் MBE அப்படிங்கிற ஒரு பெரிய பேராக இவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இவங்க ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போயிட்டாங்க. 1942 வேர்ல்டு வார் 2 நடக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்மியில் இருந்தாங்கல்ல. ஸோ நிறைய போர் நடக்குது, நிறைய பேர் அடிபடுறாங்க, இன்ஜுரி ஆகுது, இதெல்லாம் பார்த்து இவங்க சோசியல் சர்வீஸை ரொம்ப இன்வால்வ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு கேம்ப் செட்டப் பண்ணி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டில் தனியாக இருக்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறது. அந்த டைலரிங், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டிலேருந்து கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மனசில் வந்து வலிமை இல்லாதவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி செட் பண்ணுறாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்து க்ளூட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த என்ஜிஓ பல இடத்துல பல மாதிரி பல அளவில், அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக வளர்ந்து நிற்கிது அந்த க்ளூட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ. பட் நான் சொல்கிறது 1942 இவங்க சின்னதாக ஆரம்பித்த அந்த விஷயம். அந்த ஆர்மியில் இருந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிறது கொடுத்துச்சு. இதெல்லாம் பார்த்து பிரம்மாண்டமாக பிரமிச்சு போன அந்த ஆர்மி டீம் 14வது விக்டரியாக இருந்துச்சுல அந்த வார். ஸோ அந்த டைமில் வந்து ஜப்பானீஸ் ஸ்வாடை வந்து இந்த மேரி கிளப்வாலா ஜாதவ் MBEக்கு கொடுத்து ஹானர் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடைச்ச ஹானர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மியில் இருந்த ஒருத்தவர், ஒரு ஜெனரல், அவர் வந்து இவங்களை எப்படி கூப்பிடுவார்னா டார்லிங் ஆஃப் ஆர்மி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஏன்னா அந்த ஆர்மிக்கெல்லாம் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, வந்து தேவதை மாதிரி வந்து தேவைப்படுற இடத்துல எல்லாத்துக்குமே தேவையான சர்வீஸை கொடுத்ததுனால இவங்களை டார்லிங் ஆஃப் ஆர்மின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ நல்ல பேர், ஹாப்பியான லைஃப், சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா
அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆரி கேஸ்டல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவரோட ஒரு வருஷ கம்படிஷனை முடிச்சுட்டு இந்த மேரி கிளப்வாலா ஜாதவுக்கு ஷெரீஃப் ஆஃப் சென்னை, ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து, அதாவது மேயர், மெட்ராஸோட மேயர்னு சொல்லிட்டு ஊட்டியில் சாதாரணமாக பிறந்த ஒரு பொண்ணுக்கு அந்த அவார்டு கிடச்சிது. ஏன்னா இவங்க பண்ண சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் டியூக் ஆஃப் எடிபர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ராயல் ஃபேமிலி இந்தியாவுக்கு வந்தப்போ பிரிட்டிஷ் டீம் தானே அதை வரவேற்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் தான் இவங்களை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேரி கிளப்வாலாக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க இவங்களை ஹானர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஹானரும் இவங்க பண்ணாங்க. ஸோ அதோட முடியல. இது எப்போ நடந்துச்சுன்னா 1961 நடந்துச்சு. அதோட இவங்களோட சர்வீஸ் முடியல. இவங்க சர்வீஸோட ரெகக்னேஷன் அப்போ தான் ஆரம்பிச்சது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு 1954 ஆரம்பித்தாங்க. 1955 இவங்க வாங்கின முதல் அவார்ட் பத்மஸ்ரீ. சோஷியல் சர்வீஸில் முதல்ல ஒரு லேடி கிடச்சிச்சுன்னா அது வந்து இந்த கிளப் வாலா, மேரி கிளப் வாலா அப்படிங்கிறவங்களுக்கு 1955 பத்மஸ்ரீ கிடச்சிது. அங்கேருந்து 13 வருஷம் 1968 பத்மபூஷன் அவார்டு கிடைச்சிது. அதாவது 4வது சிறந்த அவார்ட் பத்மஸ்ரீ, 3வது சிறந்த அவார்ட் பத்மபூஷன். அது 68 கிடைச்சிது. அதுலேருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு 1975 பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைச்சிது. ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், மெம்பர் ஆஃப் ஆர்டர் டு பிரிட்டிஷ் எம்பையர், இந்த மாதிரி பல பட்டங்களுக்கு சொந்தமான, பிளஸ் ஜப்பானீஸ் வார்டு வாங்கின பல பட்டங்களுக்கு சொந்தமான மேரி கிளப்வாலா ஜாதவ் எம்பிஇ, தமிழ்நாட்டை சேர்ந்த, ஊட்டியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க 1975 மும்பையில் இறந்துடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லைஃப். இந்த லைஃப்பை பார்த்தா ஷாக்கிங்காக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அன்னை தெரசா மாதிரி பெரிய அளவில் பண்ண ஒரு லேடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னு சொல்ல ரொம்ப பெருமையாச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால சொன்னேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிறது ஒரே வாட்டி தான். பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு ரியல் ஹீரோ வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.